நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும் போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள சாவேரி நிதி நிறுவனத்தில் கல அலுவலராக பணியாற்றி வரும் சண்முகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினார் அப்போது அங்கு வேலை பார்த்து வந்த கார்த்திகேயன் என்பவுடன் நட்பு ஏற்பட்டு அவரது வீட்டின் அருகிலேயே குடிப்புகுந்தா சண்முகம் கார்த்திகேயனுக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இருவர் வீடுகளுமே அருகருகே இருப்பதை பயன்படுத்தி கொண்ட சண்முகம் கார்த்திகேயனின் மனைவியிடம் பேசி பழக தொடங்கியுள்ளார் பழையது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு சண்முகம் தொடர்ந்து பாலியல் தொந்தரவும் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது சண்முகத்தின் அத்துமீறல்கள் கார்த்திகேயனுக்கு தெரிய வரவே அவரை கண்டித்துள்ளார் இதனிடையே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் இருந்து ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள சாவேரி நிதி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் சண்முகம் ஈரோட்டிற்கு வந்ததும் தனது மனதை மாற்றிக்கொள்ளாமல் சபல புத்தியுடனே சுற்றி வந்த சண்முகம் திரும்ப திரும்ப அந்த பெண்ணுக்கு செல்போனின் மூலமாக பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் இதுகுறித்து கார்த்திகேயனிடம் அவரது மனைவி கதறி எழுத கூறியதை அடுத்து சண்முகத்தை தீட்டு கட்ட திட்டம் தீட்டியுள்ளார் கார்த்திகேயன் இதற்காக வெள்ளிக்கிழமை இருவன்று தனது மச்சானான ராஜசேகர் நண்பர்களான சபரி சித்தார்த் மற்றும் வேரவனுடன் கோபியில் உள்ள சண்முகத்தின் அலுவலகத்திற்கு வந்துள்ளார் கார்த்திகேயன் அப்போது தன் மனைவியிடம் ஏன் தவறாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கவே கார்த்திகேயனுக்கும் சண்முகத்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பாக மாறியிருக்கிறது அப்போது கத்தியை எடுத்து கார்த்திகேயன் தாக்க முயலவே சண்முகம் தப்பித்து கீழே ஓடி வந்துள்ளார் அந்த சமயத்தில்தான் வேலவன் சண்முகத்தை மடக்கி பிடித்தவுடன் நான்கு பேருமே அவரை சரமாரியாக வெட்டி கொண்டனர் இதில் உடலில் இருபது இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்திலேயே சண்முகம் துடிதுடித்து இறந்தார் இதையடுத்து நான்கு பேரையுமே கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் திடீர் திருப்பமாக கார்த்திகேயனை கொள்ள சண்முகம் கூலிப்படையை அனுப்பியிருந்ததும் தெரிய வந்தது கொலை செய்வதில் சண்முகம் தன்னை முந்திவிட்டதா முந்திவிடக் கூடாது என்ற முனைப்பில்தான் தீவிரம் காட்டிய கார்த்திகேயன் தனது நண்பர்களுடன் இணைந்து அவரை போட்டு தள்ளியுள்ளார் நண்பர் மற்றும் அவரது குடும்பத்தினரான நட்பு வரம்பு மீறியதே இந்த கொலைக்கு காரணம் என்பதற்கு இந்த சம்பவமே உதாரணம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க